காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் இருந்து கடத்தப்பட்ட சிறுவன் சிறுமியை போலீசார் மீட்டனர். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்க கேட்கலாம். ஸ்ரீராம், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லுங்க. காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் கடந்த 9ஆம் தேதி மூர்த்தி என்பவருடைய மனைவி காமாட்சி என்பவர் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவர் இருளரின மக்களை சேர்ந்த நபர் என்பதன் காரணமாக அவருடைய உறவினர்கள் அவரை வந்து பார்த்து விசாரித்து சென்று வழக்கமாக இருந்தது. அந்த மூர்த்தி என்பவருடைய அண்ணன் மற்றும் தம்பியுடைய மகள்கள், மகன் மற்றும் மகள்கள் அங்கு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போது இரவு ஒரு 7 மணி அளவில் லட்சுமி என்ற பெண் அவரிடம் சென்று பேசி விளையாடி இருந்திருக்கிறார். அப்போது அந்த இரண்டு குழந்தைகளை வந்து அங்கிருந்து அழைத்துக் கொண்டு டீ கடைக்கு சென்று அங்கிருந்து கடத்த முயற்சி செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அந்த குழந்தைகளோடு விளையாடி கொண்டிருந்த காரணமாக உறவினர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த இரு குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு கடத்தி கொண்டு அங்கிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு நடைப்பயணமாக சென்றிருக்கிறார். அங்கிருந்து ஆஞ்சூர் வாலாஜபத் அடுத்து ஆஞ்சூர் என்ற பகுதியில் இருப்பதாக தகவல் கிடைத்தது. கிட்டத்தட்ட ஒரு 50 இடங்களில் சிசிடிவி கேமராக்களை கண்காணித்து அதே போல் அவர்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகர் தலைமையில் 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. அந்த 10 தனிப்படைகளிலும் பல்வேறு கோணங்களில் விசாரிக்கப்பட்டது. அந்த இருளரின மக்கள் என்பதன் காரணமாக அவருடைய உறவினர்கள் வீட்டிலும் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டுகிறது. அப்போதுதான் வாலாஜபாத் அடுத்து அஞ்சூர் என்ற பகுதியில் அங்கு ஒரு இருளரின மக்கள் இருப்பதாக தகவல் அறிந்து அந்த பகுதிக்கு சென்றிருக்கிறார்கள். லட்சுமி மற்றும் அவருடைய கணவர் அங்கு இருப்பது தெரிய வந்தது. அந்த இரு குழந்தைகளையும் மீட்டு தற்போது போலீசார் அழைத்து வந்திருக்கிறார்கள். அவர்களிடம் ஏற்கனவே 2 குழந்தைகள் இருக்கிறது. அவர்களுடைய தாய் தந்தையர் யார் என்றும் பல்வேறு கோணங்களில் விசாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த இரு குழந்தைகளும் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்கு வந்த உறவினரோடு பார்ப்பதற்கு வந்த இரு குழந்தைகள் காணாம போய் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் 48 மணி நேரத்தில் 10 தனிப்படைகள் அமைத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அந்த இரு குழந்தைகளை மீட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீராம்.